அடுத்தது 63வது பாசுரம். இது தெந்திருப்பேரை என்கிற திவ்யதேசம் விஷயமான பாசுரம். இதோட முன்னிறையை அனுபவிக்கலாம். வெள்ளிய நாமம் கேட்டு இதிலே தெந்திருப்பேரிலே தன்னுடைய ஹிருதயம், தன்னுடைய சித்தம் அந்த தெந்திருப்பேரையிலே இருக்கக்கூடிய எம்பெருமானாலே அபகரிக்கப்பட்டது என்ற விஷயத்தை ஆழ்வார் பேசியிருக்கிறார், அதை அருளி செய்திருக்கிறார். அந்த பாசுரங்களை கொண்டு மாமுனிகள் இந்த பாசுரத்தை அமைத்திருக்கிறார். அது எப்படி என்றால், கீழே அதாவது கங்குலும் பகலும் என்ற அந்த பதிகத்திலே தம்முடைய நிலை என்ன என்பதை தன் வாயாலே சொல்லக்கூட முடியாத அந்த நிலையிலே ஆழ்வார் மோகித்து கிடந்தார். அப்போ இந்த தாயானவள் என்ன சொல்லுகிறார், பெரிய பெருமாளுடைய விஷயமாக இந்த 10 பாசுரங்கள் தாய் பாசுரமாக பாடுகிறார். அந்த பெரிய பெருமாள் உடைய திருநாமம் இந்த தாயார் வாயிலிருந்து வர அதனாலே இவளுக்கு இவள் விழித்து விடுகிறார், இவளுக்கு முழிப்பு ஏற்பட்டு விடுகிறது. அப்படி விழித்த பின்பு அந்த எம்பெருமானுடைய வைலட்சணியத்தை, எம்பெருமானுடைய பெருமைகளை எல்லாம் நினைத்து பார்க்கிறார் ஆழ்வார். நினைத்தவுடன் இவருடைய நெஞ்சமானது கவரப்பட்டு விடுகிறது, எம்பெருமானால் கவரப்பட்டு விடுகிறது. கவரப்பட்டவுடன் அந்த பெரிய பெருமாள் தெந்திருப்பேரையில் என்ற திவ்யதேசத்திலே, அந்த திவ்யதேசத்துக்கு தெந்திருப்பேரையில் திருப்பேரையில் தான் திருநாமம். ஆழ்வார் அப்படிதான் மங்களாசாசம் பண்ணியிருக்கார். ஆனா பொதுவா நம்ம சொல்றது திருப்பேரை தெந்திருப்பேரை என்று நாம சொல்லுகிறோம், வழக்கத்துல அப்படிதான் இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய அந்த பெரிய பெருமாள் இந்த திரு தெந்திருப்பேரையிலே எழுந்தருளி இருக்கிறார். அவரிடத்திலே என்னுடைய ஹிருதயமானது போய்விட்டது, என்னுடைய சித்தமானது போய்விட்டது. நானும் அங்கே சென்று அந்த எம்பெருமானை சந்தித்து அந்த எம்பெருமானுடன் நான் கூடுகிறேன் என்று இந்த தலைமகள் அதாவது பரங்குசனாகி உடனே புறப்பட கிளம்புகிறாள். அந்த சமயத்திலே அங்கே இருக்கக்கூடிய பெரியோர்கள் அதாவது தாயார் போன்றவர்கள், நீ இப்படி பதறுவது உன்னுடைய சொரூபத்துக்கு சேராது, நாம் எம்பெருமானே வந்து நம்மை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் காத்திருக்க வேண்டும், அதுதான் நம்முடைய சொரூபம். அப்படி இல்லாமல் நீயே உன்னுடைய முயற்சினாலே எம்பெருமானை போய் அடைவது என்பது சரியில்லை என்று அவர்கள் சொல்ல, அப்பொழுது இந்த தலைமகளான இந்த பராங்குசநாயகி, அப்படியெல்லாம் நீங்கள் தடுத்தால் நான் நிற்க மாட்டேன், எப்படியாவது நான் அந்த எம்பெருமானை சென்று அடைந்து அங்கே போய் சேர்ந்து விடுவேன் என்று சொல்லுகிறாள். ஆக இந்த பதிகமும் பெண் பாவனையிலே அந்யாபதேசத்திலே, அதாவது அந்யாபதேசம்னா வேறொருவருடைய எண்ணமாக வேறொருவருடைய வெளிப்பாடாக அமைந்திருக்கிறது. ஆழ்வார் தானான நிலையிலே பாடாமல் பெண் நிலையிலே பாடுகிறார். அப்படி பாடக்கூடிய வெள்ளைச்சுறு செங்கினோடு ஆழி ஏந்தி என்கிற பதிகம், அந்த பதிகத்தினுடைய அர்த்தம் வெள்ளிய நாமம் கேட்டு என்று மாமணிகள் இங்கே காட்டியிருக்கிறார். பாசுரத்தை பார்க்கலாம். வெள்ளிய நாமம் கேட்டு விட்டகன்ற பின் மோகம், தெள்ளியமால் தெந்திருப்பேர் சென்று புக, உள்ளமங்கே பற்றி நின்ற தன்மை பகரும் சடகோபர்க்கு, அற்றவர்கள் தாம் ஆழியார். பதவுரை பார்க்கலாம். வெள்ளிய நாமம், போக்கியமான பகவான் நாமங்களை, போக்கியமானனா மிகவும் ரசமான, மிகவும் அனுபவத்தை கொடுக்கக்கூடிய அந்த பகவானுடைய திருநாமங்களை கேட்டு, தாய் சொல்ல கேட்டு மோகம் விட்டு அகன்ற பின், இந்த மோகமானது ஆழ்வாருக்கு நீங்கிவிட்டது, மயக்கம் தெளிந்து விட்டது. திருநாமங்களை கேட்டால் மயக்கம் தெளிந்துவிடும், நாம் நடையை பார்த்திருக்கோம், பேர் கேட்டு அறிவு பெற்றான் மாறன் சீதம் என்று அந்த பாசுரத்திலையும் பார்த்தோம். இப்போ சில பாசனங்களுக்கு முன்னாடி இதே விஷயத்தை நம்ம பார்த்தோம். ஆழ்வாருக்கு திருநாமத்தை கேட்டால் மோகமானது மயக்கமானது தெளிந்துவிடும் என்று நீங்கின, அந்த மோகம் விட்டு நீங்கின பின்பு தெள்ளியமால் விவேகியான சர்வேஸ்வரன் எழுந்தருளியிருக்கிற பெருமான் விவேக ஞானத்தை உடையவன், யாருக்கு எதை எதை எப்போது செய்ய வேண்டும் என்று நன்றாக தெரிந்து கொண்டிருக்கக்கூடியவன் அவன் எழுந்தருளியிருக்கிற தெந்திருப்பேர், இந்த தெந்திருப்பேர் நகரிலே சென்று போக போய் பிரவேசிக்க, உள்ளமங்கே பற்றி நின்று
நின்ற தன்மை பகரும், தமது திருவுள்ளம் அவ்விடத்திலே ஊன்றி நின்றமையை அருளி செய்த. தன்னுடைய திருவுள்ளம் ஏற்கனவே அங்கே பெருமாளிடத்திலே போய்விட்டது. நான் இங்கே பின்னாடி இங்கே தனியாக இருக்கிறேன். நானும் அந்த ஹிருதயத்தை போல எம்பெருமானை போய் அடைய போகிறேன் என்று அருளி செய்த சடகோபர்க்கு ஆழ்வார் விஷயத்திலே அற்றவர்கள் தாம் அனன்யார்கள் ஆனவர்கள், அந்த ஆழ்வாரே எல்லாம் என்று இருப்பவர்கள் ஆழியார். ஆழியார்னா கடலை போன்றவர்கள், அதாவது கம்பீர ஹிருதயர்கள். கம்பீரம் என்றால் மிகவும் ஆழமான என்று அர்த்தம். இந்த இடத்திலே அவர்களுக்கு ஆழமான மனம் இருக்கிறது என்று காட்டுகிறார் இங்கே வியாக்கியானத்திலே கொஞ்சம் அனுபவிக்கலாம். வெள்ளிய நாமம் கேட்டு மோகம் விட்டு அகன்ற பெண், எம்பெருமானுடைய பாவனத்துவம், போகியத்துவம், தாரகத்துவம் போன்ற குணங்களை அடைய திருத்தாயார் இந்த பெரிய பெருமாள் விஷயமாக எம்பெருமானுடைய திருநாமங்களை சொல்லி எம்பெருமானுடைய குணங்களை எல்லாம் எடுத்து அனுபவிக்கிறாள் திருத்தாயார். எதிலே? கங்குலும் பகலும் என்கிற பதிகத்திலே. அதை கேட்ட உடனே கலங்கியிருந்த பராங்குஷ நாயகிக்கு மோகமானது தெளிந்து விட்டது, மயக்கமானது தெளிந்து விட்டது. தெல்லியமால் தெரிந்திருப்பேர் சென்று புக. இந்த ஆசிரித ரட்சணத்திலே விவேக ஞானான சர்வேஸ்வரன் வர்த்திக்கிற தெரிந்திருப்பேர்லே, அதாவது ஆசிரிதர்களை ரட்சிக்க வேண்டும் என்பதிலே நன்றாக தெளிந்த ஞானத்தை உடைய எம்பெருமான் அவன் எங்கே இருக்கிறான் என்றால் இந்த தெந்திருப்பேரையில் என்கிற திருநகரத்திலே இருக்கிறான். அதே பாசுரத்திலே தெந்திருப்பேரையில் சேர்வன் நானே, தெந்திருப்பேரையில் சேர்வன் சென்றே என்றெல்லாம் ஆழ்வார் காட்டியிருக்கார். அவர் அப்படி இந்த பராங்குஷ நாயகியாக அங்கிருந்து புறப்பட்டு தெந்திருப்பேரையில் திவ்யதேசத்தை நோக்கி புறப்படுகிறார். அதை பார்த்து தாய்மாரும் தோழியர்களும் இப்படி நீ வந்து போகக்கூடாது, இத மாதிரி சாகசமான செயல்களை எல்லாம் நீ செய்யக்கூடாது, இது சாஸ்திரத்திலே நமக்கு சொல்வதற்கு எது சொல்லப்பட்டிருக்கோ அதுக்கு விரோதமாக இருக்கிறது, நாம் எம்பெருமான் வந்து நம்மை கை கொள்ளும் வரை நாம் காத்திருக்க வேண்டும் என்று அவர்கள் எல்லாம் தடுக்க, அந்த சமயத்திலே ஆழ்வாருடைய உள்ளம் அங்கே பற்றி நின்ம தன்மை பகரும், தம்முடைய திருவுள்ளம் ஏற்கனவே அங்கே போய்விட்டது, எம்பெருமானிடத்திலே போய் சேர்ந்து விட்டது, அதனாலே நான் இங்கே இருப்பதிலே அர்த்தம் இல்லை என்று ஆழ்வார் சொல்லுகிறார். அது நாணக்கருங்குழல் தோழிமீர்கள் அன்னையர்கள் அயற்சேரியர்கள் நாணித்தனி நெஞ்சம் காக்க மாட்டேன், கண்ணன் செங்கனி வாயில் திறத்ததுவே என்று தன்னுடைய நெஞ்சம் எம்பெருமான் விஷயமாக ஏற்கனவே மூழ்கிவிட்டது, அவனையே சென்று அடைந்து விட்டது என்று பல பாசனங்களிலே எடுத்து காட்டுகிறார். அப்படி அந்த உள்ளமானது எம்பெருமானிடத்திலேயே போய் சேர்ந்து விட்டது என்று சொன்ன ஆழ்வார் விஷயத்திலே தேவமற்றறியன் என்று இருப்பவர்கள், மதுரகவி ஆழ்வார் என்ன சொன்னார், தேவமற்றறியன் குருகூர் சடகோபன் பாவின் இசை பாடி திரிவனே என்று சொன்னார். இந்த நம்மாழ்வாரை தவிர வேறு எனக்கு தெய்வம் என்பதே கிடையாது என்று யாரெல்லாம் இருக்கிறார்களோ தாம் அப்படியான பெருமையை உடையவர்கள், அவர்கள் ஆழியார், அவர் அடிமை திறத்து ஆழியார் என்று எம்பெருமான் விஷயத்திலே ஆழ்வார் எடுத்து காண்பித்தார். யார் எம்பெருமானிடத்திலே மிகவும் அடிமை கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் கம்பீரமான மனதை உடையவர்கள் என்று அந்த இடத்திலே காட்டினார்கள், அந்த இடத்திலே ஆழ்வார் காட்டினார். அதே போல ஆழ்வார் விஷயமாக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் மிக உயர்ந்தவர்கள் என்று இந்த இடத்திலே காட்டுகிறார். எதை போல என்றால் அகாத பகவத்து பக்தி சிந்துவே என்று நாதமுனிகளை பற்றி ஆழவந்தார் சொல்லுகிறார். மிகவும் ஆழ்ந்த பக்தியை உடையவர், பக்தி கடலாக இருக்கக்கூடியவர் நாதமுனிகள் என்று ஆழவந்தார் எடுத்து காண்பித்தார். அதே போல இவர்களும் ஆழ்ந்த பக்தியை உடையவர்களாக இருப்பார்கள், பக்தி கடலாகவே இருப்பார்கள் என்று காட்டுகிறார். மிக்க வேதியர் வேதத்தின் உட்பொருள் என்று வேதத்திலே சொன்ன ஆழ்ந்த விஷயங்களை நன்றாக தெரிந்தவர்களாக ஆழ்வாருடைய பக்தர்கள் இருப்பார்கள் என்று இந்த பாசுரத்துக்கு அர்த்தம். அடுத்தது 64வது பாசுரம், ஆழிவண்ணன் தன் விஷயம் என்று இந்த பாசுரம், இதோடைய முன்னுரையை அனுபவிக்கலாம். இதிலே
எம்பெருமானுடைய விஜய பரம்பரைகளை பேசினபடியை அனுமதித்து அருளி செய்கிறார். எம்பெருமானுடைய வெற்றி நிகழ்வுகளை, வெற்றி சரித்திரங்களை எம்பெருமான் ஆழ்வாருக்கு காட்டி கொடுக்கிறான். அதை கண்டு ஆழ்வார் மிகவும் ஆனந்தமாக இந்த 10 பாசுரங்களை அருளி செய்தார். ஆழியழ என்று தொடங்கக்கூடிய இந்த பதிகம், அது எப்படி என்று பார்த்தோம் என்றால், முந்தின பதிகத்திலே மந்தினி ஞாலமும் ஏழ்கடலும் நீழ்விசும்பும் கடியப்பெருந்தாள் என்று தன்னுடைய பக்தி அதிசயத்தாலே மிகவும் வருந்தினார் ஆழ்வார் எம்பெருமானை பிரிந்து. அதனால இவருடைய தளர்த்தியை மாற்றி இவரை தரிப்பிக்கைக்கு, இவரை தரிக்க வைப்பதற்கு பேரையில் சூழ்கடல் தென்னிலங்கை செற்றபிரான் என்று அந்த இடத்திலே அவதார விஷயமான ஜெயத்தை, வெற்றியை ஆழ்வார் பாடினார். அதனாலே நாமும் ஒரு அவதாரங்களிலே நாம் எப்படி எல்லோரையும் ஜெயித்தோம் என்று முழுக்க ஆழ்வாருக்கு எம்பெருமான் காட்டி கொடுக்கிறான். அதுவும் எப்படி காட்டி கொடுக்கிறான் என்றால், அந்த காலத்திலே எப்படி அந்த விஷயங்கள் நடந்ததோ அதே போல தற்காலத்திலே ஆழ்வார் கண் முன்னாடி அந்த விஷயங்களை நடத்தி காட்டுகிறான், அந்த வெற்றி பரம்பரைகளை நடத்தி காட்டுகிறான். அதை பார்த்து ஆழ்வார் அனுபவித்து மிகவும் ஆனந்தத்துடன் இந்த ஆழி எழ சங்கில் சங்கம் வில்லும் எழ என்கிற அந்த பதிகத்தின் அர்த்தத்தை ஆழிவண்ணன் தன் விஷயம் என்று இடத்துல மாமனிகள் காட்டுகிறார். பாசத்தை பார்க்கலாம். ஆழிவண்ணன் தன் விஷயம் ஆனவை முற்றும் காட்டி வாழிதனால் என்று மகிழ்ந்து நிற்க, ஊழிலவை தன்னை என்று போல் கண்டு தான் உரைத்த மாறன் சொல் பண்ணுவரே நல்லது கற்பார். ஆழிவண்ணன் கடல்வண்ணனான எம்பெருமான் தன் விஷயம் ஆனவை முற்றும் காட்டி, தன்னுடைய விஜய பரம்பரைகளை முழுவதும் காட்டி. விஷயம் என்பது, விஜயம் என்ற சம்ஸ்கிருத வார்த்தைக்கு தமிழ்படுத்தி ஆழ்வார் காட்டியிருக்கார், மாமனிகள் காட்டியிருக்காரு. இங்கே அப்படி எம்பெருமானுடைய விஜய பரம்பரைகளை நன்றாக ஆழ்வாருக்கு காட்டி, இதனால் வாழ் என்று, இதனாலே வாழ்ந்து போம் என்று ஆழ்வாரை நோக்கி எம்பெருமான் அருளி செய்கிறான். அது முன்னாடியே நாம பார்த்திருக்கோம், ஆழ்வார் துன்பத்தின் அதிக துன்பத்தினாலே மிகவும் வருந்தி இருக்கக்கூடிய அந்த நிலையிலே எம்பெருமான் தன்னுடைய குணங்களையோ தன்னுடைய லீலைகளையோ காட்டி ஆழ்வார்க்கு இன்பத்தை கொடுத்து மீண்டும் ஆழ்வாரை தரிசிக்கும்படி செய்வான் நாம் பார்த்திருக்கோம். அப்படி இங்கே எம்பெருமான ஆழ்வாரை நோக்கி அருள் செய்கிறான். அதை பார்த்து மகிழ்ந்து நிற்க, ஆழ்வார் மிகவும் மகிழ்ச்சியுடன் இருந்தார். ஊழிலவை தன்னை பழையனவாய் கழிந்த அபதானங்களை, அந்த நிகழ்ச்சிகளை இன்று போல் கண்டு, இன்று நடந்தவை போல் சாட்சாத்கரித்து, ஆழ்வாருக்கு நேராக இப்பொழுது நடந்தது போலே எம்பெருமான் காட்டுகிறான். காட்டின பின்பு அதை ஆழ்வாரும் பார்க்கிறார். தான் உரைத்த, தான் அனுபவித்ததற்கு ஒரு போக்கு வீடாக, வெளியீடாக அதை பாசுரங்களிட்டு, அதை பாசுரங்களை கொண்டு வெளியிடுகிறார், பாசுரங்களாக பாடுகிறார் ஆழ்வார். மாறன் சொல், அப்படிப்பட்ட ஆழ்வாருடைய ஸ்ரீ சுத்தியை பண்ணுவரே, அனுசந்திப்பவர்களே நல்லது கற்பார். விலட்சண சப்தங்களை அபியசிப்பவர்கள் ஆகிறார். அதாவது யார் இந்த ஆழ்வாருடைய ஸ்ரீ சுத்தியான இந்த திருவாய் மொழியை அனுசந்திக்கிறார்களோ அவர்கள் உயர்ந்த சப்தங்களை நன்றாக பேசக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று இந்த பாசுரத்திலே காட்டுகிறார். 64 பாசுரம் இது. வியாக்கியானத்திலே பார்க்கலாம். ஆழிவண்ணன் தன் விஷயம் ஆனவை முற்றும் காட்டி வாழிதனால் என்று மகிழ்ந்து நிற்க, ஆழ்நீர் வண்ணனை அச்சுதனை என்று எம்பெருமானுடைய சமகரமான அந்த கடல் வண்ணத்தை போன்ற உருவையுடைய எம்பெருமானை ஆழ்வார் பார்க்கிறார். அதை பார்த்தவுடன் எம்பெருமான் இவருக்கு தன்னுடைய விஜய பரம்பரைகள் எந்தெந்த சமயங்களிலே எந்தெந்த அவதாரங்கள் எடுத்து எப்படி எப்படி தான் யாரையெல்லாம் ஜெயித்தானோ அதையெல்லாம் எடுத்து ஆழ்வாருக்கு 10 பாசங்களிலே காட்டுகிறான். அதை அனுபவித்து பாசுரங்களாக ஆழ்வார் வெளியிட்டிருக்கிறார். இது எப்படி என்று பார்த்தோம் என்றால், ஆழியழ என்று தொடங்கி அப்பன் ஊழியழ உலகம் கொண்டவாரே இந்த திருவிக்ரம அவதாரத்தையும், ஆறு மலைக்கு எதிர்ந்தோடும் முறை அப்பன் சாறுபட அமுதம் கொண்ட நான்றே என்றெல்லாம் தொடங்கி ஒவ்வொரு சரித்திரங்கள், இந்த இடத்துல அமிர்த மதனத்தை எம்பெருமான் செய்தான், அந்த விஷயத்தை எடுத்து காட்டியிருக்கார். நான்றில ஏழ் மண்ணும் என்றெல்லாம் தொடங்கி அப்பன் ஊன்று இழந்து ஏற்றில் கொண்ட நாளே என்று வராக அவதாரத்தை காட்டுகிறார்.
அதுக்கு மேலே கிருஷ்ண அவதாரத்தை காட்டுகிறார். மகாபாரத போரிலே எப்படி எம்பெருமான் ஜெயித்தான் என்ற விஷயத்தை எடுத்து காட்டுகிறார். நரசிம்ம அவதாரம் எடுத்து எம்பெருமான் எப்படி ஹிரண்யனை கொன்றான் என்ற விஷயத்தை காட்டுகிறார். அப்புறம் எம்பெருமான் எப்படி கோவர்தன மலையை தூக்கினான் என்று அந்த விஷயத்தை எடுத்து காட்டினான். பாணாசுரனை வதம் செய்த சரித்திரம் அதை எடுத்து எம்பெருமான் காட்ட அதை ஆழ்வார் பாசுரமாக பாடினார். எப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி எம்பெருமான் ஜெகத் சிருஷ்டியை செய்கிறான் என்று அந்த விஷயத்தை என்று ஒவ்வொரு விஷயமாக எடுத்து எம்பெருமான் ஆழ்வாருக்கு காட்ட அதை ஆழ்வார் பார்த்து மிகவும் ஆனந்தப்பட்டு குன்றம் எடுத்த பிறான் அடியோரனும் ஒன்றி நின்ற சடகோபன் என்று தான் அவர்களுக்கு நடுவிலே இருந்து எம்பெருமானை அனுபவித்ததாகவே ஆழ்வார் பாடினார். அப்படிப்பட்ட ஊழிலவை தன்னை இந்த பழையதாக கழிந்த அந்த லீலைகளை இன்று போல் கண்டு பிரத்யட்சமாக இன்று நாம் பார்ப்பது போல அனுபவித்து தான் உரைத்த மாறன் சொல் தம்முடைய அனுபவத்துக்கு ஒரு போக்கு வீடாக நாமே ஏதோ ஒரு இனிப்பு பதார்த்தத்தை சாப்பிடுறோம். சாப்பிட்ட உடனே ஆஹா ரொம்ப நல்லா இருக்கே என்று வாயாலே சொல்லுகிறோம். அதே போல எம்பெருமானை ஆழ்வார் அனுபவிக்கிறார். அனுபவித்ததன் வெளிப்பாடாக பாசுரங்களாக அதை வெளியே சொல்லுகிறார். அப்படி இருக்கக்கூடிய அந்த ஆழ்வாருடைய ஸ்ரீசுக்தி திவ்ய சுக்தியை பண்ணுவரே நல்லது கற்பார் ஆராய்ந்து அனுசந்திக்கும் அவர்களே தங்களுக்கு பிரிய ஹிதங்களுக்கு உறுப்பாக விலக்ஷண சப்தங்களை அபியசிப்பவர்கள் ஆவார். தங்களுடைய நன்மை எது, தங்களுக்கு எது பிடித்தமானது என்று புரிந்து கொண்டு அவற்றுக்கு தேவையான நல்ல வார்த்தைகளை உபயோகிப்பவர்களாக இவர்கள் இருப்பார்கள். அதாவது ஆழ்வாருடைய இன்னொரு விதமும் அதை விளக்கியிருக்கார். ஆழ்வாருடைய திருவடிகளே தங்களுக்கு பிரியத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது, ஹிதத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது என்று யார் இருக்கிறார்களோ அவர்களே எல்லா உண்மையும் அறிந்து அதை அனுசந்தித்தவர்களாக ஆகிறார்கள் என்று இரண்டாவது அர்த்தமும் காட்டுகிறார். இது 64வது பாசுரம். இதற்கு மேலே 65வது பாசுரம் எம்பெருமானுடைய விபாவதாரங்களை எடுத்து காட்டக்கூடிய பாசுரம். அவதாரிகையை பார்க்கலாம், முன்னரை பார்க்கலாம். விஜயங்களுக்கு அடியான விபவங்களை இழப்பதே என்று வெறுத்தபடியை அனுமதித்து அருளி செய்கிறார். இந்த பதிகத்திலே சம்சாரிகள் இதையெல்லாம் இழந்து போகிறார்களே என்று மிகவும் வருத்தப்படுகிறார். அந்த வருத்தத்தை இந்த பாசுரத்திலே மாமலிகள் எடுத்து காட்டுகிறார். அது எப்படி என்றால், கீழே சொன்ன விஜய பரம்பரைகளை எதிரே நாம் பார்த்தோம் என்றால் எம்பெருமானுடைய விபவாதாரங்களில் தான் நாம் இந்த விஜய பரம்பரை எல்லாம் பார்த்தோம். எம்பெருமான் அவதாரங்கள் செய்யும் காலத்திலே ஒரு வெற்றியையும் எம்பெருமான் பெறுகிறான், அந்த வெற்றியை காண்பிக்கிறான். அப்படி இருக்கக்கூடிய அந்த விபவாதாரத்திலே இருக்கக்கூடிய குணங்களை அனுசந்தித்து ஆழ்வார் என்ன நினைக்கிறார், ஒருத்தன் தினமும் ஒரு இடத்துல படுத்துட்டே இருக்கான். அவனுடைய இல்லத்திலே ஏதோ ஒரு அறையிலே அவன் படுத்துட்டு இருக்கான். அந்த அறையிலே அவன் படுத்து கொண்டிருக்கக்கூடிய இடத்துக்கு அடியில நேர் அடியில பூமியில பெரிய ஒரு தனம் இருக்கிறது, புதையல் இருக்கிறது. ஆனா அது அவனுக்கு தெரியவே தெரியாது. அந்த வீட்டுக்குள்ளேயே அவன் லட்சம் தடவை நடந்துட்டு போயிட்டு வந்திருப்பான், முட்டி வலிக்கிற அளவுக்கு போயிட்டு வந்திருப்பான். ஆனா அவனுக்கு அங்கே தனம் இருக்கிறது என்பது தெரியாமலே இருந்திருக்கு. அதே போல இந்த விபவாவதாரங்கள் எம்பெருமானுடைய அவதாரங்கள் என்ற பெரிய ஒரு மகா நிதியாக இங்கே இருக்கும் பொழுது அதை கண்ணாலே பார்த்து எத்தனை பேர் இழந்து போயிருக்கிறார்கள் என்று அவர்களை நினைத்து ஆழ்வார் வருத்தப்படுகிறார். அந்த விஷயத்தை கற்பார் இராமபிரானின் கற்பார் ராமபிரானை அல்லால் மற்றும் கற்பரோ என்று இந்த ராமன் பெருமானை தவிர வேறு யாரையாவது இவர்கள் நினைப்பார்களா என்று தொடங்கி ஒவ்வொரு அவதாரத்தையும் எம்பெருமானுடைய பல அவதாரங்களையும் இந்த பதிகத்திலையும் ஆழ்வார் அனுபவிச்சு காண்பிச்சிருக்கார். அப்படிப்பட்ட அந்த அர்த்தங்களை கற்றோர் கருதும் என்று இந்த பாசுரத்திலே மாமுனிகள் எடுத்து காட்டுகிறார். பாசுரத்தை பார்க்கலாம். கற்றோர் கருதும் விஷயங்களுக்கெல்லாம் பற்றாம் விபவகுண பண்புகளை உற்றுணர்ந்து மண்ணிலுள்ளோர் தமிழவை வாய்ந்துரைத்த மாறன் சொல் பண்ணில் இனிதான தமிழ்ப்பா. ஆழ்வாருடைய பாசங்கள் எவ்வளவு அற்புதமாக இருக்கிறது என்று மாமுனிகள் மிகவும் ஈடுபடுகிறார்.
இந்த பாசுரத்திலே என்று வியாக்கியானத்தை காட்டுகிறார். கற்றோர் சகல சாஸ்திர தாத்பரியங்களையும் கற்றவர்களான தசரத வசுதேவர் போன்றவர்கள் கருதும் ஆதரிக்கிற விஜயங்களுக்கெல்லாம் பற்றாம் ஆசிரியமாகிய விபவ குண பண்புகளை, இந்த விபவாதார குண சுவாவங்களை உற்று உணர்ந்து ஆராய்ந்து அறிந்து மண்ணில் உள்ளோர் தம் இழவை, இந்த பூமியிலே உள்ளவர்கள் இதையெல்லாம் தெரிந்து வைத்துக் கொண்டு கூட பகவானை அனுபவிப்பதிலே இருந்து நழுவுகிறார்களே, இந்த பகவத் அனுபவத்தை இழந்து விட்டார்களே என்று வாய்ந்து உரைத்த பொருந்தி அறிவை செய்த மாறன் சொல் ஆழ்வாருடைய ஸ்ரீசக்தியானது பண்ணில் இனிதான பன்னிசையில் அந்த பண்ணாலே இசைக்கப்படக்கூடிய அதைவிட பரமபோக்கியமான தமிழ்பா திராவிட பிரம்ம சம்மிசை. இந்த திராவிட வேதம் என்று சொல்லக்கூடிய இந்த திருவாய்மொழியானது மிகவும் போக்கியமாக இருக்கிறது. ஒரு இசைக்கருவியாக இசையை நாம் இசைத்தோம் என்றால் என்ன இசை வருகிறதோ அதைவிட மிகவும் இனிமையாக இந்த பாசுரங்கள் இருக்கிறது என்று இந்த பாசுரத்துக்கு பதவுரை வியாக்கியானத்தில் பார்க்கலாம். அதாவது இந்த இடத்துல கற்றோர் கருதும் விஷயங்களுக்கெல்லாம் பற்றாம் விபவ குண பண்புகளை உற்றுணர்ந்து, இந்த இடத்துல என்ன சொல்ல வர்றாருன்னா எம்பெருமானுக்கு இந்த விபவாவதாரத்திலே அவதாரங்கள் எடுக்கும் பொழுது நிறைய உயர்ந்த பண்புகள் எல்லாம் இருக்கிறது, குணங்கள் எல்லாம் இருக்கிறது. அந்த குணங்களை எல்லாம் நன்றாக கற்றறிந்தவர்கள், நன்றாக கற்றறிந்தவர்கள் சாஸ்திரத்தின் தாத்பரியத்தை நன்றாக அறிந்தவர்கள், அவர்கள் உணர்ந்தார்கள். யாரெல்லாம் உணர்ந்தார்கள் என்று பார்த்தோம் என்றால் ராமாவதாரத்தில் தசரத சக்கரவர்த்தி, அதே போல விஸ்வாமித்திரன் சொல்லலாம். ஏன்னா விஸ்வாமித்திரன் தான் வந்து தசரதர் இருந்து ராமலட்சுமணர்களை கூட்டிட்டு போகும் பொழுது இவர்கள் சாதாரணமாக நினைக்கக்கூடியவர்கள் கிடையாது, ராமன் வந்து பரபிரம்மே என்று அந்த இடத்துல எடுத்து சொல்லுகிறான். அப்படி வசிஷ்டர் விஸ்வாமித்திரர் போன்றவர்கள் எல்லாம் இவனுடைய பெருமையை உணர்ந்தவர்களாகவே இருந்திருக்கிறார்கள். அதுமாதிரி கிருஷ்ணாவதாரத்திலே வசுதேவர், அதுக்கு மேலே ஸ்ரீ ஜாம்பவான், மகாராஜர் சுக்ரீவர், திருவடி, ஹனுமான், இவர்கள் எல்லாரும் எம்பெருமானுடைய வெற்றி விஜயங்களை, அந்த வெற்றி விஷயங்களை நன்றாக நேரே பார்த்து அனுபவித்து மிகவும் ஆனந்தப்பட்டவர்கள். அப்படி அவனுடைய விஷயங்களுக்கெல்லாம் ஆசிரியமாக இருக்கக்கூடிய அந்த அவதாரங்கள், அந்த அவதாரங்களின் குணங்கள், அந்த குணங்களையே ஆழ்வார் நன்றாக உணர்ந்தார் என்று காட்டுகிறார். அவற்றின் சுபாவத்தை உற்று உணர்ந்து நன்றாக அவற்றை ஆராய்ந்து மேலழ பார்த்து சொல்லாமல் நன்றாக அந்தரங்கமாக ஆராய்ந்து எம்பெருமானுடைய பெருமைகளை உணர்த்தினார் ஆழ்வார். எதை போல என்றால் ராமோ ராமோ ராமயதி பிரஜானன்னு என்று ஸ்ரீராமாயணத்திலே வரக்கூடிய ஒரு விஷயம். அந்த அயோத்தியாவில் இருக்கக்கூடியவர்கள் எங்கே பார்த்தாலும் அவர்கள் ராமனையே தான் பார்த்தார்கள், ராமனையே தான் பூஜித்தார்கள், ராமனையே தான் கொண்டாடினார்கள் என்று அந்த இடத்திலே காட்டுகிறார். அப்படி எம்பெருமானையே நன்றாக ஆழமாக ஆராய்ந்து அனுபவித்தார் ஆழ்வார் என்ற விஷயத்தை காட்டிருக்கார். அது பல உதாரணங்கள் எடுத்து காட்டிருக்கார். கற்பார் ராமராணி அல்லால் மற்றும் கற்பரோ, நாட்டில் பிறந்தவர் நாரணர்க்கு அலன்றி ஆவரோ, தன்மை அறிவாரை அறிந்தும் கேட்பார்கள் கேசவன் கீர்த்தி அல்லால் மற்றும் கேட்பரோ, இது பல பாசுரங்களிலே இந்த விஷயங்கள் எல்லாம் எடுத்து காட்டியிருக்கார். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானுடைய பெருமை மண்ணில் உள்ளோர் தம் இழவை, இந்த உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் அந்த குணங்களை அனுபவிக்காமல் இப்படி இழக்கிறார்களே என்று மிகவும் வருந்துகிறார் ஆழ்வார். வாய்ந்துரைத்த மாறன் சொல் நன்றாக பொருந்தி இருந்து அந்தரங்கமாக அருளி செய்த ஆழ்வார் அவருடைய திவ்ய சுக்தியானது பண்ணில் இனிதான தமிழ்பார், நன்றாக ராகத்துடன் கூடி திராவிட சப்த ரூபமான அதாவது தமிழிலே இருக்கக்கூடிய சந்தசு, அந்த சந்தசுடன் அந்த ராகத்துடன் இப்படி ஒரு தானமாக இருக்கக்கூடிய அளவுக்கு மிகவும் இனிமையாக இருக்கிறது என்று மாமுனிகள் மிகவும் ஈடுபட்டு இந்த திருவாய்மொழியுடைய பெருமையை
இந்த பாசுரத்தை வெளியிடுகிறார். இது 65வது பாசுரம். இதோட இப்ப நிறுத்திக்கலாம். மேல இருக்கக்கூடிய பாசுரங்களை அடுத்த முறை பார்க்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம், பிள்ளைலோகம் ஜீயர் திருவடிகளே சரணம். கோயில் KOYIL என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம். எங்கள் வலைத்தளம் kowyil.org KOYIL.ORG